ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் ரெசிபி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, பான்கேக் எப்படி வீட்டிலேயே செய்யலாம்னு பார்க்க போறோம். இந்த பான்கேக் செய்கிறது ரொம்பவே சிம்பிள். அது இல்லாமல் இந்த பான்கேக் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சூப்பரான ஃப்ளஃபியான பான்கேக் செய்ய போகிறோம். ஸோ இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு சூப்பரான ஃப்ளஃபியான பான்கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பேன்கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு முட்டை எடுத்துருக்குறேன். இதோட மஞ்சக்கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். வெள்ளைக்கருவை ஒரு மிக்சிங் பவுலில் ஊற்றிருக்கிறேன். மஞ்சக்கருவை செப்பரேட் பண்ணி பக்கத்தில் உள்ள சின்ன பவுலில் வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம ரெண்டு முட்டையையும் நம்ம பிரித்து எடுத்துக்கணும். பிரித்து எடுத்தாச்சு. இப்போது மிக்சிங் பவுலில் முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் இருக்குது. இதை நல்லா பீட் பண்ண போகிறோம். பீட் பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியாகிட்டு வரும். ஸோ அந்த அளவுக்கு வரது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ரைஸ் ஆகி வருது. நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு பாருங்க. இப்படி ரைஸ் ஆகி வந்தவுடனே இதோட அரை கப் சுகர் சேர்க்க போகிறேன். அதாவது 6 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்க போகிறேன். சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அந்த அரை கப் சுகரையும் ஒரேடியாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுமே கூட கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கோங்க. இதே நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அரை கப் சுகரும் முடிகிறது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு க்ரீம் டெக்ஸ்சரில் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், இதே மாதிரி ஒரு க்ரீம் டெக்ஸ்சரில் வரும். அந்த அளவுக்கு வரது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு க்ரீம் டெக்ஸ்சரில் வந்திருக்கு. நம்ம சுகர் எல்லாமே சேர்த்தாச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம தனியாக வச்சுட்டு அடுத்தது ஒரு ஃப்ரெஷ்ஷான பவுல் எடுத்துருக்குறேன். அதில் நம்ம ஏற்கனவே செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு முட்டையோட மஞ்சக்கரு எடுத்துருக்குறேன். இதோட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. அதாவது 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சேர்த்துருக்குறேன். இதோட 1/2 கப் மைதா சேர்க்க போகிறேன். மைதா சேர்க்கும்போது நம்ம ஒரேடியாக சேர்க்கணும்னா முதல்ல பாதி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி பாதி சேர்த்துடலாம். எந்த ஒரு கட்டிகளும் இல்லாதது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 கப் மைதா மாவையும் நம்ம சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சரில் வரது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சரில் வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருக்க எக்கோட வெள்ளைக்கருவெல்லாம் இதோட சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். எக்கோட வெள்ளைக்கரு சேர்த்த பிறகு ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம். லைட்டாக அப்படி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் உள்ள ஏர் பபிள்ஸ் எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணால் போயிடும். ஸோ அந்த ஃப்ளஃபினஸ் கிடைக்காது. ஸோ அதுக்காக அப்படி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எல்லா எக் ஒயிட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு பான்கேக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பைப்பிங் பேக்கில் ஊற்றி எடுத்துடலாம். பைப்பிங் பேக்கில் ஊற்றி எடுத்த பிறகு ஒரு ஹாட்டான தவா எடுத்துருக்குறேன். அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்குறேன். பட்டர் மெல்ட் ஆகட்டும்.
இதை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா பேன்கேக்கோட கலர் சேஞ்ச் ஆயிரும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரெல்லாம் ரவுண்ட் ஷேப்பில் ஊற்றி எடுத்துடலாம். இப்படி ஊற்றின பிறகு மேலே ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆயிரும். ஒரு சைடு குக் ஆனதுமே இதை திருப்பி போட்டுடலாம். ரெண்டு சைடுமே இதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே பேன்லேருந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான பேன்கேக் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த பேன்கேக் கூட விப்பிங் க்ரீம், மேப்பிள் சிரப் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பேன்கேக் செய்யும்போது எக்கெல்லாம் நல்லா பீட் பண்ணி பேன்கேக் செய்கிறனால அந்த சாஃப்ட்னஸ் எப்போவுமே நம்ம பேன்கேக்கில் தெரியும். சாப்பிடும்போது சாஃப்டான ஒரு ஸ்பாஞ்ச் டெக்ஸ்டரில் இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சாண்டி ஃபுட் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு டேஸ்டியான சூப்பரான ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கிறேன். அதுவரை பை பை, கீப் ஆன் வாட்சிங்.